நாம இன்னைக்கு பேச போறது எதுனா Poco F6 versus X6 Pro. இப்ப என்னன்னா X6 Pro வந்து இப்பயும் மார்க்கெட்ல அவைலபிள் இருக்கு. ஹைப்பர்வைஸ் இன்னோவேஷன். ஹைப்பர்வைஸ் வந்து 1.09.0. சரி, இது வந்து 5. வருது பேட்டரி நிக்குது, நல்லா தான் இருக்கு, நெட்வொர்க் சைட்ல வந்து ஸ்டேபிளா இல்ல. அதுதான் நம்ம டிமென்சிட்டி ஃபைலோட பெரிய அட்வான்டேஜ். சரி, ரெண்டு ஃபோனுக்கும் நான் சைட் பை சைடு பார்க்குறேன். ஓவரால் டிசைன் ஆஸ்பெக்டில் பட்டன் பிளேஸ்மெண்ட் ஐடென்டிக்கலாக இருக்குது, எல்லாமே ஐடென்டிக்கலாக இருக்கும். 100% ஐடென்டிக்கல் ஃபோனுங்க. போக்கோ F6-க்கும் போக்கோ X6-க்கும் வெறும் கேமரா மட்டும்தான் மாறுது. ஆமாம், மற்ற எல்லாமே ஐடென்டிக்கலாக இருக்குது, உள்ளே இருக்க போர்டு மாறுது. ஆமாம், கரெக்டாக மேட்ச் ஆகுது. சரிங்க, மொத்தம் பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்ப்ளீட் பிளாஸ்டிக் ஃபோன் தான். ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் இருக்கு, ரியர்ல வந்து டுவல் கேமரா செட்டப் இருக்கு, ஆனால் அதில் ட்ரிபிள் கேமரா 2 மெகா பிக்சல் இருக்கு. அப்புறம் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமராவும் இதில் டே டைம்ல நல்லா இருக்கு, டே டைம்ல அதுவும் நல்லா இருக்கா? அப்படி நல்லா இருக்கு. ஓகே, சக்சஸ், சந்தோஷம். ஸ்பீக்கர் ஓகே இருக்கு. நெட்ஒர்க் ஆஸ்பெக்ட்ல ஆல்ரெடி நம்ம, அதாவது நெட்ஒர்க் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இருக்கு, பட் கால் ட்ராப்லாம் ஆல. முன்னாடிலாம் விவோ என்ஆர் அந்த இதுலேயே பேச முடியும், இப்போ 4G+ ஷிஃப்ட் ஆகுது. அது வந்து நெட்வொர்க்காரங்க, அவங்களையும் காரணம் சொல்லணும், மேபி அவங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருந்திருக்கலாம். ஓகே, அது நெட்வொர்க்காக அது என்னென்னு தெரியல முதல்ல, ஆனால் ஆரம்பத்தில் அப்படி இல்லை, இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு. ஆனால் ஆரம்பத்தில் நல்லா சூடாகும், இப்போ அந்த சூடு இல்லை. அதே மாதிரி ஸ்பீக்கரில் ஒரு சின்ன முன்னாடி ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கா ப்ரோ? முன்னே நல்லா இருக்குன்னு நீங்கள்ல. ஆமாம், இப்போ NCS-ல மார்டல்ஸ் போடுங்க. இருக்குல்ல, உண்மைதான். அதாவது X6 ப்ரோல வந்து அந்த பேஸ் நல்லா இல்ல. F6-ல பேஸ் சமையா இருக்குங்க பாருங்க. இல்லடி உள்ள அழுக்கு ஏதாவது அடைச்சிக்கிச்சா, இல்லடி ஸ்கின் ஏதாவது போய் சொருகிக்கிச்சா? சார், ஸ்கின் எல்லாம் நான் சொருகலையே. ஆமா, இங்க பாருங்க. ஓகேயா, என்னம்மா போஸ் கொடுக்குறாருங்க, என்னென்னலாம் பண்றாரு. போர்ட்ரேட் போர்ட்ரேட் போதும் போதும் போதும், இல்ல இதுக்கெல்லாம் இப்படி போஸ் கொடுக்க கூடாது. போர்ட்ரேட், ஐயோ, போர்ட்ரேட் அல்காரிதமே பிரேக் பண்றாரு. இவர் பயங்கரமான ஆளுங்க, இவர் இவர் தான் நரசிம்மா சிம்மா. என்னென்னமோ பண்றாரு. நீங்க சீரியஸா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு F6 வாங்குறது பெட்டர். வாங்கிடலாம், அது உண்மைதான். ஆனா எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே பெரிய கேமரா ஃபோன் கிடையாது, ரெண்டுமே எனக்கு ஒரு ஒரு ஷாக் இருக்கு ப்ரோ. எப்படின்னா இதுவும் நல்ல ஷட்டர் ஸ்பீட் இருக்கும், அது வந்து இவங்க இவங்க டீம் அப்படி, ஷாமி போக்கோ அந்த டீம் அப்படி. ஏன்னா நான் வந்து என்ன பண்ணேன், சும்மா சைக்கிள்ல போகும்போதுல கூட போட்டோஸ்லாம் எடுப்பேன். ஸோ அந்த மாதிரிலாம் எடுக்கும்போது இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வருது. ஆமா, தெரியுதுல்ல. ஸோ இது வந்து ஆன் த கோ அப்படியே எடுத்தாலும் ஷட்டர் ஸ்பீடு ஃபாஸ்டா இருக்கிறனால ஓரளவுக்கு வந்து நல்லதா இருக்கு. ரேப்பிடாவே கேட்கறேன், பில்டு குவாலிட்டி நல்லா இருக்கா? ஆ, சரி. மீடியா கன்சம்ஷனுக்கு டிஸ்பிளே எப்படி இருக்கு? டிஸ்பிளே நல்லா இருக்கு. இப்போ இதில் தானே நம்மளோட போட்டோ பூமர் கூட பார்த்தேன், நல்லா இருக்கா? பூமர் வேற பார்த்தேன். சரி ஓகே. மொத்தம் இப்போ மல்டிமீடியாக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க, கேமரா பற்றி ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஆக்சுவலாக ஹைப்பர்வைஸில் வாங்கினேன், வாங்கும்போது பேட்டரி கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. ஆமாம், நீங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் பேட்டரி ப்ராப்ளம், அப்புறம் ஹீட்டிங் இஷ்யூ இருந்தது. ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து ஹீட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்தது 7-ல் வந்து ஹீட்டிங் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னோம், ஞாபகம் இருக்கா? ஒரு ஒன் போட்டோம். ஆனால் 9-ல் வந்து 9-ல் வந்து பேட்டரியோட ஹீட்டிங் இதெல்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. என்ன, 9-லையும் 7-லையே கொஞ்சம் அந்த நெட்ஒர்க் இஷ்யூ இருந்தது, 9-ல இன்னும் கொஞ்சம் நெட்ஒர்க் இஷ்யூ அதிகமாக இருக்குது. நெட்ஒர்க் இஷ்யூ அதிகமாக இல்லை, கால் ட்ராப் ஆகலை. பட் என்னென்னா, நம்ம ஃபோன் பேச ஆரம்பித்தா 5G-லேருந்து 4G, அது முன்னாடியுமே அப்படி தான் இருந்தது. இப்போ ஒரு சில விஷயங்கள் நம்ம இப்போ நெட்ஒர்க்கானு தெரில, இப்போ வீடியோ பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க, ஜியோவில் தான் நெட் வீடியோ பார்த்துட்டுருக்கோன்னா கொஞ்ச நேரத்தில் அப்படியே இதாகிடுது, நின்றுடுது, ப்ளே ஆகிறது இல்லை, அந்த அந்த ஆரோ மார்க் வந்து வரதில்லை. ஸோ அது வந்து அதே சிம்மை நான் வந்து S24 Ultra போட்டு யூஸ் பண்ணால் பஃபர் ஆகாமல் யூஸ் ஆகுது. ஸோ இதில் கொஞ்ச நேரம் வீடியோ பார்க்கும்போது யூடியூப்பில் ஏதாவது வீடியோ பார்க்குறோம், நெட்ஒர்க் அப்போது முன்னே சூடாகிட்டுலாம் இருந்ததுல்ல ப்ரோ, போர்டு ஒரு வேலை எகிற ஆரம்பிக்குதோ? அப்படி கடையில் இல்லை, ஏன்னா சூடாகிறதில்ல இப்போ. இல்லை இல்லை, முன்னே சூடானனால அன்னைக்கு வியாதியில் அப்போ வந்து ஒரு போர்டு எகிற ஆரம்பிக்குதோ, அதனால தான் நெட்ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த ஆண்டனா கொஞ்சம் உருகி போய்
சரி இல்லாமல் கேட்குறேன் அதுக்கு தான். ஏன்னா இப்போ அதே சிம்முக்கு S24 அல்ட்ரால போட்டால் வேலை செய்யுது. பீதியை கிளப்புறதுலையே இல்லை ப்ரோ, நான் கேட்க மனுஷன் என்னெல்லாம் பண்ண முடியும். இல்லை இதெல்லாம் நெட்ஒர்க் வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது, இது வந்து ஓகே கரெக்ட் தான். இல்லை இதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் நெட்ஒர்க்கில் பிரச்சனை இருக்குது, அது ஏதாவது இருக்கும், அந்த போர்டிலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பேட்டரி நிற்குதா இல்லையா? நிற்குது, அதை காத்தாலேருந்து போட்டிருக்கோம். இப்போ 70% இருக்குல்ல. ஓ காலைல 100 இருந்தது. 100 காலையில்னா எப்போ ப்ரோ? 11:30. 11:30. சரி சரி, இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் சைட்ஸ். அதுக்கு தான் நல்லா தான் இருக்குது. இப்போ அதை ஆக்சுவலாக ஒரு விஷயம் சீரியஸாக சொல்லணும்னா, இந்த மொபைல் வந்து X6 Pro வந்து நல்லா தான் இருக்குது. ஓகே ஓகே, யூஸ் பண்ணுறதுக்கு லேகெல்லாம் இல்லை, அதெல்லாம் இருக்காது. நெட்ஒர்க் இஷ்யூ மட்டும்தான் இருந்தது. அந்த ஹீட்டிங் இஷ்யூ முதல்ல இருந்தது, அந்த ஹீட்டிங் இஷ்யூ இப்போ சால்வ் ஆயிருக்கு. போக போக அந்த பேட்டரி பேக்கப் முன்னாடிக்கு இப்போ நல்லா தான் இருக்குது. இது X3 X4 மாதிரிலாம் மதர் போர்டு ப்ராப்ளம்லாம் இப்போ வரதில்லை. தைரியமாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள், வந்ததுன்னா கம்பெனியை கேட்டுக்கு. நான் வேற ஏதாவது கேட்டப்புறம் தம்பி. போக்கோ X6 Pro அண்ட் F6 ரெண்டுத்திலுமே ப்ராக்சிமிட்டி சென்சார் கிடையாது. ஸோ அதுக்கு ரிலவெண்ட் ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிருக்கோமா அப்படின்னு கேட்டால், F6 எல்லாம் எந்த விதமான இஷ்யூஸும் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணல. அண்ட் காமேஷ் ப்ரோட கேட்கும்போது X6 Pro அவருக்கு எந்த விதமான இஷ்யூஸும் இல்லை. மோஸ்ட்டாக இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நானும் சரி காமேஷ் ப்ரோவும் சரி ரெண்டு பேருமே ஹெட்ஃபோன்ஸில் தான் அதிகமாக கால் பேசுகிறோம். ஸோ அது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். அடுத்து என்ன, டிஸ்பிளே பிரைட்னஸ் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு X6 Pro F6 வந்து டல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. ஆனால் ரெண்டுமே பாருங்களேன் கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலாக இருக்கும். ரெண்டு ஃபோனையும் பக்கத்து பக்கத்தில் வச்சு பார்த்தா எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இதே ஒரு HDR கண்டென்ட் ஏதாவது ப்ளே பண்ணுறோம்னு வைங்களா, அப்போ X6 Pro பிரைட்னஸ் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. X6 Pro இஸ் வே பிரைட்டர், வே பெட்டர் அண்ட் பிரைட்டர் தேன் F6 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் டியூன் பண்ணிருக்கிறது இப்போ டே டு டே லைஃப்ல நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதெல்லாம் ரெண்டுமே ஐடென்டிக்கலாக தான் இருக்கு. பட் HDR மாதிரியான விஷயங்களுக்குள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்காக X6 Pro வந்து F6 போட்டுருது. ஸோ இது ஒரு ஃபேக்டருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து டிஸ்பிளேல கண்டென்ட் அதிகமாக பார்ப்பீங்க, அதுவும் HDR கண்டென்ட் அதிகமாக பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, ப்ளஸ் பிரைட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, அங்கே வந்து F6 X6 Pro ஸ்கோர் பண்ணுது. அடுத்து என்னன்னா, உங்களுக்கு 5000 mAh பேட்டரி இருக்க போது, 90W சார்ஜிங் இருக்க போகுது, UFS 4.0 தான், 3 வருஷம் மேஜர் அப்டேட் கிடைக்க போகுது. ஸோ இது எல்லாமே வந்து ஐடென்டிக்கலாக தான் இருக்கும். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலாக தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு வெயிட் அப்படின்னு வரும்போது, ரெண்டுமே பிளாஸ்டிக் பில்டாகவே இருந்தாலும் கூட, உங்களுக்கு கையில் எடுத்து யூஸ் பண்ணும்போது அந்த கம்ஃபர்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில ஆஸ்பெக்ட் யோசிக்கும் போது F6 ஸ்கோர் பண்ணுது. ஸோ X6 Pro வந்து எப்படி இருக்குன்னா, பேரில் ப்ரோ இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் அது பண்ணுது அப்படின்னு நம்ம சொன்னாலும், ஆன் பேப்பர் வந்து அதெல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தாலும், நமக்கு வந்து ரியல் டைமில் எப்படி இருக்குன்னா, F6 வந்து அதோட கொஞ்சம் பெட்டராக உங்களுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸு கையில் பிடிச்சி ஹோல்ட் பண்ணும்போது, ஸோ எல்லா இடத்துலையுமே ஒரு எட்ஜ் கொடுக்க தான் செய்யுது. அது நீங்கள் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும். இப்போ F6 அப்டேட்ஸ் வந்தது இல்லையா, இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட்டுக்கு அப்புறமா ஹீட்டிங் இஷ்யூ மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து செம்மையாக மினிமைஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா X6 Pro அளவுக்குலாம் F6 மொக்க ஃபோன் கிடையாது. எந்த ஆஸ்பெக்ட்லனா ஹீட்டிங் அண்ட் இந்த எப்போ பாரு ஃபோன் வார்மாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஃபீல்லாம் வந்து உங்களுக்கு F6 அவ்வளோவா கிடையாதுங்க. பட் எப்பயாவது ஒரு சிலருக்கு வந்து அந்த வார்ம் ஃபீல் இருந்துட்டு தான் இருந்தது. பட் அப்படி யாருக்கெல்லாம் வார்ம் ஃபீல் இருந்ததோ அவங்களுக்குலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட்டுக்கு வரமா வே பெட்டராக ஃபீல் ஆகுது அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். ஏன்னா நான் F6 யூஸ் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி ஒரு சில டைம் 5G டேட்டாவில் அவுட்டோரில் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது லைட்டாக ஒரு வார்ம்னஸ் ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இப்போ ரீசெண்டாக 1.0.5.0 அது வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஷார்ட் டவுன் ஆகிருக்கு. ஸோ அதுவும் நல்ல விஷயம் தான். அப்புறம் ஆவரேஜ் SOT அப்படின்னு பார்த்தா எப்பயுமே எனக்கு 5 hours தாங்க மேக்ஸிமம். அண்ட் ஹாப்டிக் ஃபீட்பேக் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபோனுமே சூப்பர். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபோனுமே சூப்பர். இருந்தாலும் X6 Pro லவுட்னஸ் நல்லா இருந்தாலும் F6 பேஸ் நல்லா இருந்த மாதிரி இருந்தது ஸ்பீக்கரில். ஸோ இதை தான் நாங்கள் வந்து, அதாவது இது எல்லாமே வந்து மைன்யூட் டிஃப்ரென்ஸுங்க, நீங்கள் ரொம்ப அப்படியே ஆழ்ந்து கவனிச்சா கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஓவராலாக வந்து பார்க்க போனால் எனக்கு இப்பயும் நான் சொல்கிறேன், ஏன்னா தான் ஃப்ளிப்கார்ட்டில் வேறு இப்போ டீல் போய்கிட்டு இருக்குது அப்படின்னும் போது, ஃப்ளிப்கார்ட் டீலில் வந்து உங்களுக்கு 19,000 வந்து X6 Pro கிடைக்குது, அதே சமயம் உங்களுக்கு வந்து 22 or 23K அந்த மாதிரியான பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு F6 கிடைக்குது. ஸோ இந்த 3000 ரூபாயிலேருந்து 4000 ரூபா வித்தியாசத்தை வந்து F6 ஜஸ்டிஃபை பண்ணுமா அப்படின்னு கேட்டால், என்ன பொறுத்த வரைக்கும் ஜஸ்டிஃபை பண்ணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என் வாய்ஸ் என்ன விட நல்லா. ஸோ F6 வந்து அப்போது எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் சொல்ல வரலைங்க. பட் X6 Pro அளவுக்கு F6 பிரச்சனை வராது அப்படின்னு சொல்ல வரேன், ரிலவன்ட் டு போர்டு. பட் இதெல்லாம் தாண்டி டிஸ்பிளேல கோடு விழுமான்னு கேட்டால் அதுக்கு பதில் யார்கிட்டையுமே இருக்காது. பிராண்டுக்கிட்ட இல்லாதப்போ எங்ககிட்ட மட்டும் எப்படி இருக்கும்? ஸோ இது வரைக்கும் தெளிவான பதில் அந்த ஆஸ்பெக்ட்லையும் கிடையாது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா X6 Pro அண்ட் F6 பற்றி முடிஞ்ச அளவுக்கு நிறைய பாயிண்ட் சொல்லியாச்சு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், X6 Pro இல்லாட்டி F6 அப்படிங்கிறத. இதில் ஹைலைட் என்னென்னா, X6 Pro வந்து எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு பார்த்தா, LPDDR5X RAM, இண்டஸ்ட்ரி லீடிங், அப்புறம் UFS 4.0, இருக்கிற ஸ்டோரேஜில் லீடிங். ஸோ இது எல்லாத்தையுமே 20,000 கீழே கொண்டு போனது வந்து கிரேசி தான். இருந்தாலும் அந்த பிரச்சனைகளையும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கும் சார், பரணி பார்க்கலாம். பை.